ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஜோஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டை எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபெஃபிகால் போஸ்டர் கலர்ஸ், செலோ டேப், அதுக்கப்புறம் பெயிண்ட் ப்ரெஷஸ், பென்சில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த நியூஸ் பேப்பரை வந்து ஒரு எண்ட்லேருந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு டியூபாக நியூஸ் பேப்பரில் ரோல் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த ரோலை வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை நியூஸ் பேப்பர் ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணிட்டா ஒரு டியூப் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 20 டியூப்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அட்டையை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அட்டையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பென்சில் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கீ ஹோல்டர் செய்ய போகிறோம். அந்த கீ ஹோல்டருக்கு வந்து இந்த அட்டையில் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து இந்த சென்டரில் இதை கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த இதுக்கும் வரைஞ்சிட்டு அந்த ஈக்குவல் சைஸ்லலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் ஒரு டெக்ஸ்சர் போட்டுட்டு அந்த மாதிரி வரைஞ்சிருச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கீ இருக்கும் இல்லையா, கீக்கு கீழே உள்ளது அது, மேலே உள்ளது இது. அப்புறம் கீ நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மேலே உள்ள அந்த டெக்ஸ்சரையும் அந்த மாதிரி ஈ மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஒன்று பெருசாக, குட்டியாக, பெருசாக, எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அது ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டாப்லர் போட்டிருக்கேன், நீங்கள் எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. இதை பார்த்தா ஒரு கீ மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இது ஒரு கீ ஹோல்டர், அது கீ மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபெஃபிகோல் அப்ளை பண்ணிட்டு நான் இது ரெண்டையும் சேர்த்து வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து இதில் கீ ஹோல்ட் பண்ணுறதுக்காக மூணு வந்து ஹூக் செய்ய போகிறேன். ஸோ நான் மூணு செய்கிறேன். உங்களுக்கு வந்து அதை விட அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை விட அதிகமாக செஞ்சுக்கலாம், ஒரு 5 செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹூக் செய்யும்போது ஒரு கீயை ஹோல்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தியாக இருக்கணும். ஸோ நான் வந்து இதில் ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ நான் மூணு செய்ய போகிறேன். அதுக்காக 9 இது அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். மூணு மூணாக நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அந்த மூணையும் அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். புரியுதா? ஒன்று வந்து மூணு இது இருக்கிற மாதிரி பார்த்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நான் மூணு இது செஞ்சுருக்கேன். ஆனால் மூணு இது வச்சு நல்லா ஸ்ட்ரென்த்தாக பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்டாப்லர் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டால் சீக்கிரம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் நான் வந்து ஸ்டாபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே கூட அந்த இதில் ரெண்டு இது செஞ்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 5 செஞ்சுக்கலாம். நான் 3 செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வந்து ஆணியில் எதையாச்சும் தொங்க போடுறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம தொங்க போட முடியாது, இதுலையாக வச்சுட்டு தொங்க போட முடியாது. ஸோ அதோடையே ஒரு இதை அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சி அதை கட் பண்ணி அதில் பின்னாடி பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நியூஸ் பேப்பர் டியூப்ஸ், இதெல்லாம் வந்து இந்த இதில் வரிசையாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு அந்தந்த ஷேப்பில் அந்த இது எந்த இதுக்கு எவ்வளோ ஷேப்புக்கு தேவையோ அந்த இதை நீட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இப்போ வந்து இது வந்து அப்படியே விட்டால் நல்லா இருக்காது, பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ப்ரௌன் கலர் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் வுட் எஃபெக்டாக. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு டிசைன்ஸ் போட்டிருக்கேன் பிளாக் கலர் வச்சுட்டு, அப்புறம் கிளிட்டர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர்பாக இருக்குது, நான் வெளியே தொங்க விட்டுருக்கேன். நான் வந்து டபுள் சைட் டேப் வச்சு சிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த ஹோலில் வச்சுட்டு ஆணியில் யூஸ் பண்ணிக்கோங்க.